வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் 10:45 பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் தயார், அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்காக இறுதி தருணத்தில் ஐக்கிய தேசிய கட்சி புதிய ஒருவரை களமிறக்கும் என்கிறார் ஹரின் பெர்னாண்டோ. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் இலங்கைக்கு விஜயம். இலங்கைக்கு எதிரான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 4 விக்கெட்டுகளால் வெற்றி. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தவிர்த்த ஏனைய கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பான கலந்துரையாடல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் அலரி மாளிகையில் இன்றிரவு நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல்களுக்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய அமைச்சர்களான ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன், அகிலவிராஜ் காரியவசம் உள்ளிட்ட பலரும், அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன், அது மாத்திரமின்றி பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தேர்தல் முறை தொடர்பான அடுத்த கட்ட கலந்துரையாடல் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெற இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. UNP, எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணி, முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் EPDP மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் பழைய முறைக்காவது சென்று நாங்கள் தேர்தல் உடனே நடத்துவோம் என்ற நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவித்தார்கள். ஆக SLP ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாத்திரமே புதிய முறையில் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். JP இதில் கலந்து கொள்ளவில்லை. அதே வேளையிலே இந்த கூட்டத்துக்கு வராமல் பொது எதிரணி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். கடிதத்தில் சொல்லியிருக்கின்றார்கள், பழைய முறையோ புதிய முறையோ அரசாங்கம் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு முன்னாலே அவர்கள் நாட்டுக்கு சொல்கிறார்கள், பழைய முறையும் பரவாயில்லை, புதிய முறையும் பரவாயில்லை, எங்களுக்கு தேவை தேர்தல் தான் சொன்னார்கள். இந்த நடந்த கலந்துரையாடலிலே நடந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பெரும்பான்மை கட்சிகள் பழைய முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருப்பதாக சபாநாயகருக்கு இந்த குழுவின் தலைவரின் முறையிலே பிரதமர் அவர்கள் அறிவிப்பார். பதுலை ஹிதகொடு பிரதேசத்தில் வீதி ஒன்றை அமைப்பதற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஐக்கிய தேசிய கட்சி கடைசி 3 மாதங்களில் விளையாட்டை காண்பிக்கும். கடைசி 3 மாதங்களில் யாராவது புதிய ஒருவர் வருவார். யாழ் மாநகர சபை அமர்வின் பொழுது யாழ் மாநகர சபை உறுப்பினர் மு ரெமிடியஸ் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தற்போது மாகாண சபையால முக்கியமா உள்ளூராட்சி அமைச்சால எங்கட மாநகர சபைக்கு விடப்படுகின்ற நெறிவுறுத்தல்கள் அறிவுறுத்தல்கள் இந்த சேக்குலர்களை பார்க்கும்போது எங்கட செயற்பாடுகளை 6 தனிநபர்ல வைக்கப்பட்டிருந்த மனபக்தியை வெளிப்படுத்தி மறைமுகமாக எங்கட செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது போல தென்படுகின்றது. உள்ளூராட்சி அமைச்சர் இந்த யாழ் மாநகர சபைன்ற ஒரு தனிநபர்ல உள்ள வெறுப்ப இவ்வாறான செயற்பாடுகளால வெளிப்படுத்துகின்றார் என்பது தெளிவாக தென்படுகின்றது. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் பெட்ரிசியா ஸ்காட்லாந்து 4 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்தார். 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகமாக பதவியேற்றதன் பின்னர் அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 2018 ஆண்டு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை வழங்கவும் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் பெட்ரிசியா ஸ்காட்லாந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை 2 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் முகமது ஜவாத் ஷரீப் நேற்று இலங்கையை வந்தடைந்தார். வடமாகாண கரட்டொழிலாளர்கள் இணையத்தின் ஏற்பாட்டில் இன்று மன்னாரில் கவனிருப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாப்பாமோட்டை மற்றும் ஆட்காட்டிவழி கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள கள்ளுத்தவரணிகளை இடமாற்றுமாறு கோரி அந்த பகுதி மக்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் நெடுங்கண்டல் சந்தையில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது.
கவனயீர்ப்பில் ஈடுபட்ட மக்கள் மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று மாந்தை மேற்கு பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தரிடம் மகஜரொன்றை கையளித்தனர். 50 மீட்டருக்குள் வீடுகள் அமைத்து இந்தியாவில் இருந்து வருகை தந்த மக்களும் வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீட்டுக்கு செல்ல முடியாத காரணமாக இருக்கின்றது. 16ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 9ஆம் மாதம் கொடுக்கப்பட்ட மகஜருக்கு இதுவரையுமே முடிவில்லை. அதாவது போத்தல் கல்லு விற்பனைக்கு எந்த காரணம் கொண்டும் அவங்களுக்கு போமிட்டோ எதுவுமே இல்லை. இல்லாத காரணத்தில் களவில் இறக்கி விற்பனை செய்கிறார்கள். இதே வேளையில் அதில் கஞ்சா அனைத்து மது இதுகளும் விற்கப்படுகின்றது. நாங்க கல்லு தவறிலிருந்து ஒரு 50 மீட்டருக்கு பின்னாலதான் அந்த எங்களோட வீடு இருக்குது. எங்களுக்கு வீட்டுக்காரரும் இரவுல செக்யூரிட்டி வேலைக்கு போறபடியா நாங்க பள்ளிக்கூடம் அனுப்புற பிள்ளைகளால எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, பள்ளிக்கூடம் விட்டு வர டைம்ல வந்து கல்லு கொட்டில் விடுறாங்க. 2 மணிக்கு கல்லு கொட்டில் விடுறாங்க. அந்த நேரம் அந்த பாதை வழிய அசிங்கமா சொல்ல இல்லாத நிலையில இருக்கிறாங்க. அதோட வார்த்தைகளும் கூடாது. அப்ப எங்களோட பிள்ளைகள எங்களோட கல்வி கற்கிறதுக்கு அனுப்ப முடியாத நிலைமை. அடுத்து சக்தியின் தேடலில். சுரக்ஷா பாடசாலை மாணவர்களின் காப்புறுதி தொடர்பில் தேடல் கடந்த சில தினங்களாக வெளியிட்ட தகவல்கள் தொடர்பில் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் எமக்கு விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த தெளிவுபடுத்தலின்படி இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான விலை மனுவை எந்த ஒரு முகவரின் பங்களிப்பு இன்றையே கல்வி அமைச்சிலிருந்து பெற்றுக் கொண்டுள்ளது. இதனால் எந்த ஒரு தரப்புக்கும் தாம் கட்டணம் செலுத்துவதில்லை என இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் இதில் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் கல்வி அமைச்சுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வேறு ஒரு நிதியம் என்பது இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிதியம் தொடர்பில் நாம் இன்று கல்வி அமைச்சரிடம் வினவினோம். ஸ்ரீலங்கா ரக்ஷன் பிரச்சனை இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திடமே அந்த கேள்வியை கேட்க வேண்டும். இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனமே அதனை பொறுப்பேற்றுக் கொண்டது. அதனை அவர்களிடம் கேளுங்கள். தெளிவாக வார்த்தைகளில் இதனை கூறும் போது பிழைக்கிறது. சேவை கட்டணம் மூலம் காப்புறுதியில் உள்வாங்காதவர்களும் செலுத்தக்கூடிய வகையில் நாம் நிதியம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அது எனக்கு தெரியாது. அதனை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திடமே கேட்க வேண்டும். கல்வியில் நாம் கொமிஸ் எடுக்காமல் செயற்படும் போது எம்மை தாக்குவோர் தாக்குகின்றனர். அதனை கடவுளே பார்த்துக் கொள்வார். கடவுள் பார்க்கும் வரை இருக்காமல் சுரக்ஷா காப்புறுதி தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதே கல்வி அமைச்சரின் பொறுப்பாகும். ஏனென்றால் இது தொடர்பில் ஒன்றுக்கு முரணான கருத்துக்களை கல்வி அமைச்சரே தெரிவித்திருந்தார். இந்த காப்புறுதியை சாதாரண காப்புறுதியாக்கும் போது முகவர் கட்டணம் ஒன்று உள்ளது. அது தரகு பணமா என்பது எனக்கு தெரியாது. அந்த பணத்தை நாம் நிதியம் ஒன்றில் சேமித்து அதன் மூலம் இந்த காப்புறுதியில் உள்வாங்காத வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களின் பெற்றோருக்கு பணத்தை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். சுரக்ஷனா காப்புறுதி 270 மில்லியன் ரூபாய். சாதாரணமாக காப்புறுதி ஒன்றின் போது முகவர் ஒருவர் இருப்பார். எனினும் நேரடியாக எமக்கு இதனை வழங்குமாறு நான் கூறினேன். முகவர் ஒருவரை ஈடுபடுத்தினால் அந்த நிறுவனத்திற்கு 500 மில்லியன் செல்லும். உண்மையில் தரகு என்றால் இதுவல்லவா தரகு பணம். 500 மில்லியன் வீதம் காப்புறுதி மூலம் பெற்றிருக்கலாம். அதன் பின்னர் நான் காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் தலைவருடன் பேசினேன். இந்த 20% சேர்த்து மாணவர்களுக்கு வழங்கும் திட்டம் ஒன்றை வழங்குமாறு கூறினேன். அவ்வாறு செய்தாலே பெற்றோரில் யாராவது ஒருவர் மரணித்தால் அந்த பிள்ளையின் அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்கு 75,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாய் கிடைக்கும். ஆயிரம் சிசி எஞ்சின் கொள்ளளவுக்கு குறைந்த பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள புதிய வரி திருத்தத்தின்படி 1,000 சிசி எஞ்சின் கொள்ளளவிற்கும் குறைந்த பெட்ரோல் கார் ஒன்றுக்கான வரி 15,00,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1,000 சிசி எஞ்சின் கொள்ளளவிற்கும் குறைந்த ஹைபிரிட் காருக்கான தீர்வு வரி 12,50,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எல்டோரக பெட்ரோல் கார் ஒன்றின் விலை 3,45,000 ரூபாயால் அதிகரித்துள்ளது. ஹைபிரிட் வெகனார் வாகனத்தின் விலை 4,25,000 ரூபாயால் அதிகரித்துள்ளது. சந்தையிலிருந்து வெகன் 6, ஹஸ்ல, ஸ்பேசி ஆகிய கார்களின் விலை 3,15,000 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. பெட்ரோல் ரக அல்டோ
என்பாக்ஸ், நிசன் போன்ற வாகனங்களின் விலையும் அன்னளவாக 2,75,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்ட குறைபாட்டை நிவர்த்திக்கும் வகையில் அரசாங்கம் இந்த வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். காரணம், 13,00,000 ரூபாவாக இருந்த வெகுனாருக்கான வரி 8,35,000 வரை குறைந்தது. வர்த்தகர்கள் மற்றும் சுங்கத்துடன் நிதியமைச்சர் கலந்துரையாட வேண்டும். இதன் போதே தீர்மானம் எடுக்க வேண்டும். தவறான தீர்மானங்களினால் அரசாங்கம் பாரிய வரி வருமானத்தை இழக்க நேரிடுகின்றது. வாகன இறக்குமதிக்காக இதுவரை கடன் கடிதங்களை வழங்கியவர்களுக்கு பழைய வரிக்கு ஏற்ப வாகனத்தை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என நிதியமைச்சு தெரிவிக்கிறது. 2019 ஜனவரி 31 தேதிக்கு முன்னர் அந்த வாகனங்களின் இறக்குமதி நடைமுறைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2015 கேள்விக்கு ஏற்ற வழங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கினோம். இதனால் நாட்டில் சிறிய வாகனங்கள் அதிகரித்தன. இதன் காரணமாக வீதியில் வாகன நெரிசலும் அதிகரித்தது. அதனாலேயே நிதியமைச்சு இந்த தீர்மானத்திற்கு சென்றிருக்கும் என நினைக்கிறேன். கொள்கைகள் அடிக்கடி மாற்றமடையும். நாட்டின் தேவைக்கு ஏற்ப கேள்வி வழங்கல் மாற்றமடையும். கடந்த பொதுத் தேர்தலின் போது வெளியிடப்பட்ட இந்த விளம்பரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இவ்வாறான வாக்குறுதிகளை மீறுவோர் தொடர்பில் எவ்வாறு நம்பிக்கை வைப்பது? எம்டிடி வாக்கர்ஸ் நிறுவனத்துக்கும் மக்கள் வங்கிக்கும் இடையில் நடைபெற்றுள்ள கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விடயங்களை மக்கள் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. மக்கள் வங்கி எம்டிடி வாக்கர்ஸ் நிறுவனத்தின் கடன் பத்திரங்களை கொள்வனவு செய்தமை மற்றும் ஏற்கனவே வழங்கிய கடன் செயற்பாடற்று போனமை குறித்து முன்னாள் சிரேஷ்ட வங்கி அதிகாரியான ருசிர்பால தின்னகோன் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ளது. எம்டிடி வாக்கர்ஸ் நிறுவனம் மக்கள் வங்கியிடம் பெற்றுக் கொண்டுள்ள கடன் தற்போதும் செயற்பாட்டு நிலை கடனாக உள்ளது என மக்கள் வங்கியின் தலைவர் ஏமசரி பெர்னாண்டோவின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வங்கிகளும் தமது நாளாந்த வர்த்தக செயற்பாடுகளுக்கிடையே வர்த்தக அவதானத்தை தவிர்க்கும் முகமாக கடன் வழங்குதல், பங்குச்சந்தை, திரைசேரி முறிகள், கடன் பத்திரங்கள் போன்ற முதலீட்டு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2015 மக்கள் வங்கி எம்டிடி வாக்கர்ஸ் நிறுவனத்தின் கடன் பத்திர விநியோகத்தின் போது 500 மில்லியன் ரூபாய் பணத்தை 9.75% வட்டிக்கு முதலீடு செய்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய முதலீட்டாளர்களிடமிருந்து கிடைத்த வருவாய் வீதங்களை ஒப்பீடு செய்ததன் பின்னரே மக்கள் வங்கி இதற்கான அனுமதியை வழங்கியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடு இடம்பெற்ற காலப்பகுதியில் வங்கி ஏனைய தரப்பினருக்கு கடன் வழங்கும்போது 13.11% என்ற வட்டி வீதத்தை பின்பற்றியதாக மக்கள் வங்கி குறிப்பிட்டுள்ளது. வருமான வரி செலுத்தப்பட்டதன் பின்னர் வங்கியின் நிகர வட்டி வீதம் 9.44% திரைசேரி முறிகள் மற்றும் திரைசேரி பத்திரிகைகளுக்கான வட்டி 7.98% காணப்பட்டதாக வங்கியின் தலைவரது கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் பத்திரங்கள் ஊடாக கிடைக்கும் வட்டிக்கு வருமான வரி அறவிடப்படாமையால் இதன் மூலம் தமது வங்கிக்கு அதிக நன்மை கிடைத்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு பங்குச்சந்தையில் கொடுக்கல் வாங்கல் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்ற பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிறுவனம் ஒன்றின் கடன் பத்திரங்களை கொள்வனவு செய்யும் அளவிற்கு மக்கள் வங்கி வலுவிழக்கவில்லை என ருசிர்பால தின்னகோன் சுட்டிக்காட்டுகிறார். சந்தையில் அதிக வட்டி அல்லது வருமானத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருந்தும் குறித்த நிறுவனத்தின் கடன் பத்திரங்கள் கொள்வனவு செய்யப்பட்டதன் பின்புலத்தில் பணிப்பாளர் மீதான ஈடுபாட்டினை தவிர வேறு எந்த காரணம் உள்ளது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாளையும் எதிர்பாருங்கள். சொந்த வாகனம் ஒன்றை வாங்க வேண்டும் என்ற கனவு படிப்படியாக பொதுமக்களிடமிருந்து அற்றுப்போகின்றது. நாளாந்தம் அதிகரித்து செல்லும் பொருட்களின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சி காணும் ரூபாவின் பெறுமதி மாத்திரமல்லாது, சுமார் 3% வட்டி வீதம் அதிகரித்தமை ஆகிய அனைத்துக்கும் திருடர்கள் மக்களின் பணத்தை சூறையாடியமை காரணம் அல்லவா? 2015 பிப்ரவரி மாதம் 27 இடம்பெற்ற முதலாவது முறைகள் மோசடியின் போது 869 மில்லியன் ரூபாவுக்கும் மேல் நட்டம் ஏற்பட்டதாக கணக்காய்வாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். 30 வருடங்கள் நிறைவில் இந்த நட்டம் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் அதிகரிக்கும் என்பதும் தற்போது நிரூபணமாகியுள்ளது.
பல வருடங்களாக வியர்வையை ஆகுதியாக்கி சம்பாதிக்கும் மாதாந்த சம்பளத்தில் ஊழியர் சேமலாப நிதியத்தில் வைப்பீடு செய்கின்ற உழைக்கும் வர்க்கத்தின் பணத்தையும் முறிகள் திருடர்கள் சூறையாடுகின்றமை மிகவும் அபாயகரமான நிலையாகும். ஓய்வு பெறும் தினத்தில் எஞ்சியிருக்கும் பணமும் கபலீகரம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கையில் இருக்கும் பணத்திற்கும் வரி விதிக்கும் அளவிற்கு முறிகள் கொள்ளை வலுவடைந்துள்ளது. சாதாரண வர்த்தகராகிய நாங்கள் ஒரு 100,000 ரூபாய் கடன் பெறணும்னா எத்தனையோ கண்டிஷன், ஆனா இது 1,000 கோடி இந்த நாட்டுக்கு பெரிய சாபக்கேடு தான். அதாவது வந்து விலை பார்ட்ஸ் இதோட விலை ஏற்றுறதால நாங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட கூடக்கு கீழாது என்னென்னு சொன்னா அவைக்கு தெரியாது. எங்களுடைய பார்ட்ஸ் உலகத்துல தேய்மை உலகத்துல உடையும் வானம் வந்து விலை கூட கூட எங்களுக்கு புதுசாக உடையாது. வானம் பழுதா பண்ணா கூட செய்து சாமான விலையா இருக்குது. அன்றாடம் கூலி வேலை செய்து நாங்கள் உழைச்சதாக பாதிக்கப்படுறது கூட நாங்கள். முதலாவது முறைகள் மோசடியின் நட்டம் மாத்திரமே இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 2016 இடம்பெற்ற மற்றொரு ஊழல் மிக்க கொடுக்கல் வாங்கலினால் முதலாவது மோசடியை விட பல மடங்கு அதிகமான நட்டம் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது முறைகள் சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழுவில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான தகவல்களை வெளியானதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. முறைகள் மோசடியால் இடம்பெற்ற நட்டம் 11 பில்லியன் என கூறப்பட்டுள்ளது. இது முதலாவது முறைகள் மோசடியன்றி இரண்டாவது சம்பவத்தையும் இணைத்து தெரிவிக்கப்பட்ட மொத்த தொகை அல்ல. இடம்பெற்ற நிதி மோசடி சுமார் 12 பில்லியன் ரூபாய் என அவர்கள் குறைத்து மதிப்பிட முனைகின்றனர். அதில் எந்தவித உண்மையும் கிடையாது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, மகாபொல, மத்திய வங்கி நிதியம், ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், தேசிய சேமிப்பு வங்கி, காப்புறுதி பொறுப்பு நிதியம் மற்றும் இலங்கை வங்கியின் நிதி புழக்கத்திற்கு விடும் செயற்பாட்டினூடாக 32 பில்லியனுக்கு மேற்பட்ட நட்டம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது முறைகள் விநியோக சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இரண்டாவது முறைகள் மோசடி தொடர்பிலான தகவல்களை விரைவில் நியூஸ் ஃபர்ஸ்டில் எதிர்பாருங்கள். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் எதிர்கால மற்றும் புதிதாக நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானம் தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது கருத்து தெரிவித்தார். இந்த பகுதியில் விசாலமான 3 கோல்ஃப் மைதானங்களையும் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டை முன்னெடுக்க தேவையான 2 மைதானங்களையும் புதிதாக உருவாக்க நாம் எதிர்பார்க்கிறோம். இங்கிருக்கும் மைதானம் தற்போதைக்கு யுனெஸ்கோவின் அறிக்கைக்கு அமைவாக அதனை சிறிய மைதானமாக இம்மால் மாற்ற முடியும். ஏனைய மைதானங்கள் குறிப்பாக குக்கல பகுதியில் உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதனை மேம்படுத்த உள்ளோம். மாத்திரையிலும் சில சர்வதேச மைதானம் உள்ளது. அது மாத்திரமல்ல, மத்தள விமான நிலையம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. காட்டியானை தாக்குதலை தவிர கிரிக்கெட் விளையாட சந்தர்ப்பம் அளிக்கவே சூரிய வேவவில் மைதானம் நிர்மாணிக்கப்பட்டது. இதனை கொக்கலையில் அமைக்குமாறு கூறிய போது கடந்த அரசாங்கத்தில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தில் நாம் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் அதனை நிர்மாணிக்கலாம் என்ற தீர்மானத்தை எடுத்ததும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. எனக்கு புரியவில்லை. விசேடமாக நாம் இந்த விளையாட்டை மேம்படுத்தும் போது இவ்வாறான பகுதிகளுக்கு அதனை எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாடு எமக்கு உள்ளது. ஆகவே இதனை முழுமையாக முன்னெடுத்து செல்ல நமது தனியார் இலத்திரனியல் ஊடகங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 19வது திருத்தத்தினூடாக ஊடகவியலாளர்களை சிறைப்பிடிக்கவும் ஊடகங்களுக்கு அபராதம் விதிக்கவும் இயலமான சட்ட வரைவுகளை உள்ளடக்கிய விதத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? இதற்காக நாம் உயர்நீதிமன்றத்தை நாடாவிடின் இன்று அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அல்லவா? மத்திய வங்கி மோசடியில் பாராளுமன்றத்தை தவறான வழிக்கு திசை திருப்பி அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாப்பதற்காக மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூறிய பொய்யை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? தற்போது ஊடகங்களின் ஒத்துழைப்பை கோரும் நீங்கள் ரங்ககலன் சூரிய, பிரதீப் வீரசிங்க போன்றவர்களை பயன்படுத்தி ஊடகங்களை ஒடுக்குவதற்கு கடிதம் ஒன்றை தயாரித்து வருவதனை மறந்துவிட்டீர்களா? வாக்ஸ்வாகன் தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்காக முழு இலங்கைக்கும் வைஃபை வழங்குவதாகவும் சிறிய குடும்பங்களுக்கு கார் வழங்குவதாகவும் நீங்கள் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றையேனும் நிறைவேற்றவில்லை என்பதனை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? மத்தள விமான நிலையத்தை, ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தையும் வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்த்தவர்களை நாட்டு மக்கள் எப்படி நம்புவார்கள்? பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரதமராவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுக்கு எதிராக நீங்கள் செய்ததையும் கூறியதையும் மக்கள் மறந்திருப்பார்கள் என்றா நினைக்கிறீர்கள்?
பதவி மற்றும் அதிகாரம் என்பவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சியை மறுசீரமைப்பதாக வாக்குறுதி அளித்து பின்னர் அகிலவிராஜ் காரியவசம் கட்சியின் பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு கொண்டுவரப்பட்டமை மாத்திரமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்பதனை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? இதுபோன்ற பல்வேறு வாக்குறுதிகளை காலால் உதைத்து தள்ளிய நீங்கள் ஊடகங்கள் உண்மையை உரைக்கும் சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊடகங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பது உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை ஊடகங்கள் உங்களுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறும் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இரா சம்பந்தனால் அந்த பதவியில் நீடிப்பதற்கான எந்தவித இயலுமையும் இல்லை. பாராளுமன்ற சட்டம் மற்றும் சம்பிரதாயம் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்தை கண்டேன். சம்பந்தனின் அந்த கூற்று பாராளுமன்ற சட்டத்துக்கும் சம்பிரதாயத்திற்கும் எதிரானது. சுதந்திர இந்தியாவில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகிப்பதற்காக அந்த கட்சிக்கு குறைந்தபட்சம் 10 வீத ஆசனங்கள் இருக்க வேண்டும். சம்பந்தனுக்கு 10 வீத ஆசனங்கள் கூட இல்லை. பாராளுமன்ற சம்பிரதாயத்திற்கு அமைவாக சம்பந்தன் அந்த பதவியை வகிக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து அவர் அரசாங்கத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றினார். அடிமட்ட நிலையும் பாராளுமன்ற சபையின் நிலையும் வானும் நிலமும் போன்று மாறுபட்டது. எதிர்க்கட்சியின் குரலை எழுப்புவது வேறு அவருமல்ல, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியே அதனை செய்கின்றது. இதனாலேயே சபாநாயகர் தொடர்ந்தும் நிராகரித்து வருகிறார். இது ஜனநாயகத்துக்கு முரணானது என்பதை உறுதியாக கூறுகிறோம். நியோஜித பிரஜாதந்திரவாதி மூலிக சித்தாந்தங்கள் கல்லோயா தேசிய பூங்காவில் முனராகலை நில்கங்க சரணாலயத்திலிருந்து இன்று மேலும் 2 சிறுத்தைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்று சடலங்களாக மீட்கப்பட்ட சிறுத்தைகளின் தாயின் சடலங்களே இதுவென போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இதேவேளை நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட சிறுத்தைகளின் சடலங்கள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெறுவதாக வனஜீவி ராசிகள் அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். சிறுத்தைகளின் உயிரிழப்பு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சென்ற வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் விடுத்த அறிவித்தலுக்கு ஏற்ப நில்கல சரணாலயத்திலிருந்து இந்த 2 சிறுத்தைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 7 அடி நீளம் கொண்ட இந்த சிறுத்தைகள் 15 வருடங்கள் வயதுடையவை என தெரிவிக்கப்படுகிறது. சிறுத்தைகளின் சடலங்கள் மீட்கப்படும் போது தலை வேறாக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பிரேத பரிசோதனைக்காக 2 சிறுத்தைகளின் சடலங்களும் கல்லோயா வனஜீவராசிகள் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த உயிரினங்கள் எவ்வளவு பெருமதியானவை, இது குறித்து நாம் மிகவும் கவலை அடைகிறோம். இது சிறிய தவறு அல்ல, அமைச்சர்கள் இதனை பார்க்க வேண்டும். இதேவேளை நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட 2 சிறுத்தைகளின் பிரேத பரிசோதனைகள் நடைபெற்றுள்ளன. 1.5 வருடங்கள் வயதான இந்த 2 சிறுத்தைகளுக்கும் நஞ்சு கொடுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இதனால் இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு தாம் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக வனஜீவராசிகள் அமைச்சர் சரத் பொன்சேகா தெரிவித்தார். 2 சிறுத்தைகளும் கொலை செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு அருகிலிருந்து மாடு ஒன்றின் உடல் பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் சாந்தி பகரதன் ஆசியாவின் சிறந்த பெண் தலைமைத்துவத்துக்காக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியாவின் பெண்களுக்கான தலைமைத்துவ விருது வழங்கும் விழாவின் போது இந்த விசேட விருது வழங்கப்பட்டுள்ளது. CMO ஆசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விருது வழங்கும் விழாவில் 110 நாடுகள் பங்கேற்றிருந்தன. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBC நெட்ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் குழும பணிப்பாளர் சாந்தி பகீரதன் ஆசியாவின் 25 சிறந்த பெண் ஆளுமையானவர்களில் முதன்மையானவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த சிங்கப்பூரில் மெரிடியன் சந்தோஷாவில் நடந்த ஆசியாவின் முதன்மையான பெண் தலைவர்கள் என்ற சிஎம்ஓ ஆசியா நிறுவனம் நடாத்திய பாராட்டு விழாவில் எனக்கு ஆசியாவின் முதல் 21 பெண் தலைவர்கள் பட்டியலில் முதல் இடம் கிடைத்திருப்பதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிஎம்ஓ ஆசியா 110க்கும் மேற்பட்ட நாடுகளில் இடம் பெற்றுள்ளது. அத்துடன் ஆசியாவின் முதல் சர பெண் தலைவர்கள் என்பது உலக பெண் தலைவர்கள் கூட்டத்தளத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி. யாழ்மண்ணில் நல்லூரில் திடப்பிடமாக கொண்டு வெளிநாட்டில் படித்து முடித்து நமது ஊரில் வேலை செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் நான் சத்தி மகாராஜா நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் என்று ஆசியா ரீதியாக அடையாளம் கிடைக்க பெற்றுள்ளேன் என்றால் அது எனக்கு கிடைக்க காரணம் NBC NTV நிறுவனத்தின் தலைவர் சத்தி
நிறுவனத்தின் தலைவர் திரு ராஜமகேந்திரன் அவர்கள் நிறுவனத்தில் எனக்கு தந்துள்ள இடம் அத்துடன் வேலைத்தளத்தில் அடையாளம். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் வந்த வழியெல்லாம் எனக்கு பக்க பலமாக இருந்துள்ளார். அதுபோல எனது தாய் தந்தை பெண் பிள்ளை என்று பாராமல் எனக்கு வேண்டிய அளவில் பக்க பலமாக இருந்தவர்கள், இன்னும் இருப்பவர்கள். நான் மறக்க இயலாதவர்கள் எனக்கு பலம் தரும் வேலைத்தள சக ஊழியர்கள். இந்த அடையாளம் எனது நிறுவனத்திற்கும் நாட்டிற்கும் தமிழுக்கும் கிடைத்த ஒரு அடையாளம் என்று நான் கருதுகிறேன். இந்த பாராட்டும் அடையாளமும் இன்னும் பல முயற்சிகளை தொடர்ந்தும் செய்ய எனக்கு உற்சாகம் தந்துள்ளது. இயலாதது என்று உலகில் எதுவும் இல்லை. மனம் உண்டானால் நிச்சயமாய் மார்க்கம் உண்டு. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு நெத்தலியாறு மேற்கு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் நகழ்வு இடம்பெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 2011 ஆண்டு மேற்குடியேற்றத்தின் போது 110 குடும்பங்கள் நெத்தலியாறு மேற்கு ஆற்றங்கரை பகுதியில் குடியமர்த்தப்பட்டனர். ஆரம்ப காலங்களில் சிறிய அளவில் மண் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் தற்போது பாரிய அளவில் இந்த பகுதியில் மண் அகழப்படுவதாக நெத்தலியாறு மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சட்டவிரோத மண் அகழ்வினால் சுமார் 25 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மரங்கள் எல்லாம் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சட்டவிரோதமாய் இந்த ஆற்றில் மண் அள்ளி மரங்களை எல்லாம் தரைச்சி இப்படி செய்யறபடியா எங்களுக்கு இந்த தண்ணியை மறைச்சு ஏற்றலாம். இதால எங்கட காலப்போக்கில் நாங்கள் நிச்சயம் செய்யலாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எஸ் பிரதீபனிடம் நாம் வினவிடும். இந்த விடயம் தொடர்பில் தமக்கு எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை எனவும் உடனடியாக நாளை நெத்தலியாறு பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்பில் ஆராய்வதற்கு கிராம உத்தியோகத்தரை அனுப்பவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறு சட்டவிரோத மணல் மற்றும் மண் அகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கித்துள்ளாறு, பொண்டுகள் சேனை, வாகனேரி, முள்ளிவெட்டுவான், வெள்ளாவளி ஆகிய இடங்களில் இடம்பெற்று வருவதுடன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் இடம்பெற்று வருவது தொடர்பில் கடந்த காலங்களில் நாம் செய்தி அறிக்கையிட்டிருந்தோம். இத்துடன் நியூஸ் பெஸ்டின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை காலை 6:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.